நஜீம் அங்க போயிடு அவனுக்கு போன் அடிச்சு உடனே வர சொல்லு அதான் சொல்லிடு அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க வர சொல்லு ரமேஷ் அண்ணா அப்படியே சென்ட்ரானே இப்படி நின்றுங்கண்ணா கொஞ்சம் ஓரமா இருக்க அவசரமா போயிட்டு இருப்போம் நம்ம வந்து ஒரு ஜெட்டு காட்டிட்டு கிராஸ் பண்ணுவோம் இன்னொரு புரியும் பார்த்தா நம்ம தான் வண்டி இருப்போம் காலியா இருந்தோம் ஒருத்தரும் ஓ விட்டு கிராஸ் பண்ணக்கூடாது மேலே வணக்கம் விக்னேஷ் வணக்கம் மறுபடியும்
என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறது ஒரு நல்ல ஒரு ஜேர்னலிஸ்ட். அதே இடத்துல நின்று 10 நிமிஷம் பேசினே இருக்கிற மச்சா. ஆமா, அவரு சிம்பிளான கான்செப்ட் இருக்கு கேமரா அப்படின்னு ஒதுங்குற. நீ வந்து ஒரு ரிப்போர்ட்டர், நீயே ஒரு சேனல்ல வேலை பாக்குற, அங்கிருந்து 15 நிமிஷம் கத்தினே தான் இருக்கிறான். பதினஞ்சு ஆயிட்டேன், சரி இதுக்கப்புறம் வந்து பேசணும், மறுபடியும் பேசினே இருப்பான்னு 15 நிமிஷமா அதே இடத்துல நின்று எப்படி ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து நீங்க ஏங்க அவங்க கிட்ட போய் தேவையான என்ன வந்து திட்ட ஆரம்பிச்சாங்க. அவரு முத்துகிருஷ்ணன் வந்து உனக்கும் யோசிக்க மாட்டேங்க, ஒரு தராதரம் வேணும் தேவையில்லையா, சண்டை போறதுக்கு கூட ஒரு தராதரம் வேணும், நீ ஏன் அவங்க கிட்ட சண்டை போறோம். வணக்கம். பரவாயில்ல, பெல்ட் போட்டாங்க, சரி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அது அன்னைக்கு அப்பா வர மாதிரி இருந்தது காலையில், அவர் போய் பிக்கப் பண்ணணும். பிக்கப் பண்றதுக்கு சரி, வண்டி 4 மணி நேரம் அவருக்கு டிராவல் டைம், காலையில் தான் ஏழு பேசி முடிச்சுட்டு சரிக்கி அவர் கிளம்பிட்டாரு, வண்டி எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு கீழே போய் கார்லாம் கழுவி காரை உரம் கட்டிட்டு படிக்கட்டும் கொஞ்சம் டஸ்டா இருக்குது, ஏன்னா ஓவர் டஸ்டா இருக்கு, படிக்கட்டும் வாஷ் பண்ணுவேன் கொஞ்சம் வாரம் வாரம், ஒரேடியா அதையும் வாஷ் பண்ணிடலான்ட்டு வாஷ் பண்ணேன். வாஷ் பண்ண அந்த வேலையும் முடிஞ்சு போயிடுச்சு. சரி மேலே போய் முதல்ல தண்ணி குடிப்போம் அப்படின்னா அப்படி திரும்பினா வழி கொடுத்துச்சு காலை லாஸ்ட் படிக்கட்டு, லாஸ்ட் படிக்கட்டில் வழுக்கி விட்டு கால் ரெண்டும் தரையில் இல்லாமல் மேலே ஏறி, அதனால பேலன்ஸ் இல்லாமல் சாஞ்சேன். ஐயோ தலை அடி வாங்க போகுது அப்படின்னு தலையை மட்டும் என்ன தலை வாங்கிடு, நேராக இடுப்பு போய் படிக்கட்டு எடுத்துச்சு. கொஞ்சம் வெயிட்டாக வாங்கவோ கேர எடுத்துட்டேன், கேர ஆகிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே கையில் பைப் வச்சிருந்தேன், தண்ணி குடிச்சிட்டு மேல ஏறி போனேன், நடக்கவே முடியும் மேல ஏறி போய் அப்படியே படுத்துட்டு இருந்தாங்க. கீழே இருந்த கதனை கேட்காது, இப்போ சாத்தி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கதவை தட்டி விழுந்து உட்காந்தாங்க, அவங்க ஒரு பக்கம் பயந்து பயந்து சரி இந்த வேலையை இந்த கையை சேர்த்து முடிச்சிடலாம், ஒரே வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு ஸ்லீப்பர்ல ட்ரிப்பு அது கொஞ்சம் இதுவாயிடுச்சு. உடனே அங்கே பக்கத்தில் ஒரு ஆஸ்பத்திரி, நம்ம அந்த திருப்பம் பார்த்தாரு போகிற வீட்டில் நம்ம இது இருக்குல்ல பஞ்சாயத்து ஆஃபீஸ், பஞ்சாயத்து ஆஃபீஸ் தாண்டி ஸ்ட்ரீட்டாக போனாச்சு, ரைட்டாக தான் அவர் காடு இல்லை டக்குன்னு அந்த பையன் கீழே இருக்கிற பையன் தான் ஆட்டோ மூணு டக்குன்னு போயிட்டான். அவங்க அங்கே தான் பார்ப்போம், நேராக போனாச்சுன்னா டக்குன்னு அவர் மாத்திரை கொடுத்தாரு, வாயில கொடுத்துருந்தாரு, வாயில போட்டாச்சு. டக்குன்னு கையில் ஒரு எந்த இடத்துல இருக்கு, எந்த இடத்துல என்ன கையில் ட்ரிப்ஸ் ஏற்ற மாதிரி கையில் ஏற்றி போய்
Yeah, I know.
Thank you.
பஸ்ல போயிட்டு சார் கடையில் போட்டு இப்போ யார்கிட்ட போட்டுக்கலாம் கூட போயிருந்தா அந்த அளவுக்கு ஆள் இல்லை போனாங்க சார். பழைய டீம் பழைய சார் புதிய சட்டமன்ற அந்த பில்டிங்ல வந்து ஒரு சிறப்பு சட்டமன்ற ராம்குமார்ண்ணா நேரா உள்ள நொண்டு இங்க தான் வந்து நிப்பீங்களா லைன்ல இருக்கு லைன்ல இருக்கு வீட்டுக்கா ஓகே ஓகே அதுலயே இருக்காரு மைக் வேணுமா ஆமா நல்லா இல்ல இருக்கிற போதே ரெண்டு பொருள் தான் ஒரு பட்டிமா அபின உள்ள வந்துருண்ணா போய் போன போயிடுங்க போயிடுங்க நிக்காதீங்க போயிடுங்க டக்குனு போயிடுங்க மனோ மனோ என்ன என்ன நானும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் சார் இருக்கேன் அவனும் எதுவும் ஃபோன் பண்ண மாதிரி தெரியல கேட்டுக்கிட்டாரு அப்பா முடியும் ஃபோன் பண்ணுறேன் அப்படி பண்ணா அது அதான் அங்க வந்து போனதுக்கு அப்புறம் தான் ஏதோ திருப்பி அவங்க ஃபோன் பண்ணல போலீஸ் தான் ஏதோ கூட காமத்துலேருந்து வந்து பிரகாஷ் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிரகாஷ் வழி விட ராம ராம் ஓகே
காட்டு இது நான் அம்பி கேட்டப்பு நானா போங்க போயிடுங்க 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 குடுங்க கோயில் கோயில் பின்னாடி பார்க்கும் மக்கள் டிவி மக்கள் டிவி கேமரா மாடல் எல்லாம் காட்டிட்டோம் அமைச்சர்
மிஸ் பண்றோம் உங்களோட கலர் டிரெஸ் மிஸ் பண்றோம் நீங்க கலர் கலரா வருவீங்க கொஞ்சம் சரி
பேக்ல வச்சிருப்பா. ஒரே பஞ்சாயத்து ஆயிடுச்சு எங்க ஆபீஸ்ல விஷ்வல் மிஸ் ஆயிடுச்சா விஷ்வல் இங்க வந்து எடுத்துட்டு இருக்காங்க அங்க வானதியும் அந்த விஜயதாரணி ரெண்டு பேரும் பேசுனதுதான் ஹைலைட் பக்கத்துல ரெண்டு பேருமே கரும்பு சட்டையில பேசிக்கிறாங்க அது அது மிஸ் ஆயிடுச்சு லீவ்ல இருந்தேன் வீட்டுல இருந்தேன் எனக்கு போனா நீங்க நல்லா வாரண்டி கொஞ்சம் கொடுங்க அப்படின்னாலே நான் லீவ்ல இருந்தேன் கூட நின்றுட்டு எடுக்க மாட்டா சின்ன கை கொடுக்கறதுக்கு வணங்க வைக்கிறதுக்கு கேட்டாச்சுன்னா டீட்டெயில் வாங்கறதுக்கு என்ன டீட்டெயில் வாங்குறாங்க சொல்றேன் டோட்டலா வந்துருந்தான் சாயந்தரம் டீட்டெயில் பாஸ்கர் யோசிச்சு வரணும் தானே
வாங்க சார் 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 ஓகே தேங்க்யூ சார் என்ன பண்ணு சும்மா வணக்கூட்டம் வணக்கூட்டம் வாங்கிருக்கீங்க வாட்ச் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க அது நடக்கலையே கடந்த வாட்ச் தெரியாதா சூடுங்க கீட்டுருக்கு வேலை பார்த்தாங்க கணக்கு எடுத்து போட்டாங்களா மேடம் 10,000 கீட்டு இருக்கு கீட்டு 10,000 வாட்ச் வாங்கிக்கோ அந்த வாட்ச் ரெண்டு நாள் ஓட வேலை அதுலயும் ஓடு முன்னாள் இபி ஐயோ நம்மால் வர வர ஹீரோ அவர் முகம் வந்து நம்ம ரொம்ப பிடிச்சு போச்சு காங்கிரஸ் பொன்னேரி பொன்னேரி அண்ணா பை தேங்க்யூ மற்றவங்க எல்லாரும் அண்ணா என்ன சொல்றான் அப்ப அவர் என்ன சொல்ல முடியும் பாய் தான் சொல்ல முடியும் தமிழ்நாடு போலீஸ் கேட்டானா சொல்லுவேன் லாஸ்ட் டைம் எங்களுக்கு வந்தாங்க கேட்டாங்க நம்ம வந்த நம்பர் வந்து